சார், இப்போ நான் பார்க்கறது வந்து பிசினஸ் மேத்ல எக்ஸசைஸ் 4.2 4.2 ல வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னா இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிவைட் பை டிஎக்ஸ் மெத்தா ஈக்குவல் டு ஏ இ பவர் ஒய். இந்த ஒய் டேர்ம் எல்லாம் ஒரு சைடும் எக்ஸ் டேர்ம் எல்லாம் அந்த சைடும் வைக்கிறது தான் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இப்போ இங்க டிஒய் இந்த டிஎக்ஸ் மேல கொண்டு வருது. அப்போ டிஒய் போட்டு இந்த இடத்துல டிஎக்ஸ் வச்சுட்டேன். இப்போ இந்த டிஒய் டிஎக்ஸ் எப்பவுமே நியூமரேட்டர்ல இருக்கிறதா பெஸ்ட். இந்த நியூமரேட்டர்ல டிஒய் டிஎக்ஸ் வந்துருச்சு. இந்த இ பவர் ஒய் எங்க வரும்? இட் வில் கம் டவுன் இல்லையா? அப்ப இ பவர் ஒய் இங்க இருக்கிறேன். இங்க ஏ வந்து ஆல்ரெடி இங்கே தான், ஏ ஜஸ்ட் கான்ஸ்டன்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஒய் டேர்ம் தான் ஒரு பக்கமும் எக்ஸ் டேர்ம் தான் ஒரு பக்கமும் இருக்கு. எக்ஸ் டேர்ம் இல்ல, ஏ வந்து கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி இருக்கிறது தான் இது என்ன மெத்தட்னு சொல்லுவோம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் செப்பரேட்டா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்தது இதை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட். ஸோ டிஒய் இ பவர் இதை போல என்ன பண்ணிக்கலாம், இ பவர் மைனஸ் ஒய் மேலே கொண்டு போகணும். ஸோ இ பவர் மைனஸ் ஒய் டிஒய் இந்த இன்டெகிரல் ஏவையும் வெளியே இருக்குது. இந்த இடத்துல டிஎக்ஸ் இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், இ பவர் மைனஸ் ஒய் பை மைனஸ் ஒன். இங்கே ஏ இன்டெகிரேஷன் ஆஃப் ஒன் என்ன எக்ஸ், உள்ள ஒன் எக்ஸ் இருக்கும். இன்டெகிரேஷன் ஆஃப் ஒன் இஸ் எக்ஸ் தென் பிளஸ் சி. எப்பவுமே சி வந்து நம்ம போடணும். ஸோ இதோட இப்போ இந்த மைனஸ் கூட மேலே கொண்டு வந்து அந்த சைடு கொண்டு வந்துட்டேன். ஸோ ஏ பவர் பிளஸ் இ பவர் மைனஸ் ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இதை வந்து நம்ம அந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் இந்த எப்பவுமே டிஒயும் டிஎக்ஸும் இந்த நியூமரேட்டர் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ இங்க இந்த மாதிரி திருப்பி எழுதிக்கலாம். திருப்பி எழுதிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் எஃப்ஐஎம் இந்த பிளஸ் ஒன் பிளஸ் ஒய் தென் இந்த டிஎக்ஸ் இங்க மேலே போடுறதுக்கு. ஸோ எஃப் ஒய் இங்க டிஒய் ஈக்குவல் டு இங்க டிஎக்ஸ் கொண்டது அல்ரெடி இங்க ஒன் பிளஸ் எஃப்ஐஎம் வந்து இந்த பிளஸ் இருக்கு. ஸோ அதை வந்து அப்படி இருக்குது ஒன் பிளஸ் எக்ஸ்பயர். தென் ஆஃப்டர் இந்த ஒன் பிளஸ் ஒய் எங்க வந்துடும், இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடணும் இல்லையா. ஸோ ஒன் பிளஸ் ஒய் இங்கே ஆல்ரெடி ஒரு ஒய் இருக்கு, இந்த இடத்துல டிஒய் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் எக்ஸ்பயர் டிஎஸ். இந்த எக்ஸ் எங்க வரணும், அப்படியே கீழே வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம். ஸோ திஸ் இஸ் கால்டு வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் ஒவ்வொரு வேரியபிளையும் தனித்தனியாக நம்ம பிரிச்சுட்டோம். இப்போ ஒய்யை உள்ள மாட்டுப்போம். அப்புறம் இங்கே ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இந்த பிளஸ் டி ஒய் ஸோ இன்டகிரேட் இதையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறேன். ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எஸ் டி எக்ஸ். இதோட கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் தென் ஒன் பை எக்ஸ். இது எப்படி கேன்சல் பண்ணினா என்ன வரும், இங்கே எக்ஸ் டி எக்ஸ். இப்போ இதில் இதுக்கு என்ன வரும், ஒய் ஸ்கொயர் பை டூ தென் ஒய் க்யூப் பை த்ரீ ஈக்குவல் டு இது இதுக்கு என்ன பண்ணி லாக் எக்ஸ் இல்லையா. ஒன் பை எக்ஸ் அப்படின்னா அதோட இன்டர்வேட்டர் லாக் எக்ஸ் தென் பிளஸ் எக்ஸ்பயர் பை டூ இந்த இடத்துல சி. ஸோ இந்த ஆன்சர் வரும். இந்த தேர்ட் சம் செகண்ட் சம் இருக்கு ஜாக்கி டூ. ஸோ நம்ம இது செகண்ட் ஒன் இல்லை, நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடு. வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் இந்த மைனஸாக அந்த சைடு கொண்டு போகும். அந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போகிற என்ன ஆகும், பிளஸ் ஆகும். ஸோ ஒய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தென் டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ ஈக்குவல் டு ஜீரோ வந்து நமக்கு வேண்டாம். இப்போ இதை கூட நான் இப்படி திருப்பி எழுதிக்கலாம். எக்ஸ்வை டைரக்டாக செய்யலாம், பட் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ டிஒய் இங்கேயே எடுத்துக்கலாம், எக்ஸையும் இங்கேயே எடுத்துக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போயிக்கலாம். டிஎக்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு இருந்துட்டேன்,
then y 1 minus x. நம்ம x தான் ஒரு பக்கம் y தான் ஒரு பக்கம் மட்டும் வரணும் இல்லையா. அப்ப இந்த y எங்க வந்துடும், இட் வில் கம் டவுன். ஸோ dy by y ஈக்குவல் டு 1 minus x dx. இந்த x யும் கீழே கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறேன், y x சொல்லி போட்டுக்கிறேன். அப்ப இன்டர்மீட் அதுக்காக என்ன ஒரு தடவை டிவைட் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 1 by x மைனஸ் இங்க ஒரு x x ஸ்கொயரா dx. இது 1 by y மேல வரும் log y இல்லையா. ஸோ log y ஈக்குவல் டு இதுக்கு என்ன ஆயிரும், log x மைனஸ் 1 என்ன ஆயிரும் x ஆ. இங்கே இது இது இன்டகிரேட் பண்ணுறப்போ x ஆயிரும், x ல தனித்தனியாக வேணாலும் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரல் ஆஃப் 1 dx ஈக்குவல் டு x, this is nothing but x. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சேர்க்கணும், பிளஸ் சி அப்படிங்கிறத சேர்க்கணும். ஸோ திஸ் ஆன்சர் ஃபார் திஸ் ஆன்சர் வேணால் அவ்வளோ செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு, இது நடுவில் இருக்கிறது வந்து டிஸ்டர்பாக இருக்கு. ஸோ இதை அடுத்துக்கா இந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து எழுதியிருக்கேன். நான் தமிழ் தவறு கொடுத்தேன், ஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டி ஒய். இதை தனியாக கொண்டு போயிருக்கேன், y dx equal to x dy. நம்மளோட எய்ம் dx dy நியூமரேட்டரில் தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக இருக்கு, பட் இங்கே y இங்கே dx இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த dx இங்கே dy, இந்த x கீழே கொடுக்குறது, இந்த y இந்த சைடு எடுத்துக்கோ. ஸோ இங்கே என்ன ஆயிடும், இங்கே x வந்துடும், இந்த இடத்துல y வந்துடும். ஸோ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். ஸோ இட் இம்ப்ளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி பிரிச்சுட்டோம் அப்படின்னு இருக்கோம். நான் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட், இங்கே பைய ஈக்குவல் டு இன்டகிரல். இது கூட நிப்பிரன்ஸ்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போ இங்கே 1 பை எக்ஸ் என்ன வரும், லாக் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஒய். கண்டிப்பாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் சின் தெரிஞ்சுக்கணும். பட் எல்லாமே லாக்ல இருக்கு, எல்லாமே லாக்ல இருக்கிறப்போ சீனியும் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம், இந்த இடத்துல லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சாரி லாக் சி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ வித் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே லாக் எம் பிளஸ் லாக் எம் என்ன, லாக் எம்என், லாக் எம் பிளஸ் லாக் எல் லாக் எம்என். ஸோ ஈக்குவல் டு இங்கே லாக் இருக்கா, அப்போ இந்த லாக் லாக் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்பி அப்படின்னு எழுதிக்கலாம். சப்போஸ் நம்ம இது இந்த சைடு எழுதிட்டோம்னு வை, இது இந்த பக்கம் எழுதிட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்பி அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா இந்த சைடு நம்ம இங்கே லாக் எக்ஸ்னு எழுதி இந்த இடத்துல சி அப்படின்னு சேர்த்துவோம். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இன் திஸ் வே. இதுலேயே இன்னும் ஒரு டேர்ம் இருக்கு சேரா. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே டிஒய் பை டிஎக்ஸ். இவ்வளோ நேரம் டூ டர்ம்ஸாக இருக்குது, இப்போ த்ரீ டர்ம்ஸாக இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் இந்த இ பவர் எஸ்ட்டு காமனாக இருக்குது, இ பவர் எஸ்ட்டு காமனாக எடுத்து இந்த இடத்துல என்ன வரும், ஒன் மைனஸ் ஒய். ஸோ இ பவர் சாரி ஒன் ப்ளஸ் ஒய் இந்த இடத்துல ஈக்குவல் டு ஜீரோ. நமக்கு ரெண்டு டேர்ம் வந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் இது சைடு போனால் மைனஸ் ஆயிரும். ஸோ இ பவர் தென் ஒன் ப்ளஸ் ஒய் இந்த மாதிரி எழுதிட்டோம். இந்த ப்ளஸ் அந்த சைடு கொண்டு போயிடும். இப்போ டிஒய் இந்த ஒன் ப்ளஸ் ஒய்யை கீழே கொண்டு வரும். ஸோ ஒன் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டிஎக்ஸ் மேலே கொண்டு வரும். ஸோ இங்கே டிஎக்ஸ் இங்கே இ பவர் எக்ஸ் இந்த ப்ளஸ் மைனஸ். அப்புறம் இன்டகிரேட்டிங் ஆர் போத் சைட். ஸோ இன்டகிரல் ஒன் ப்ளஸ் ஒய்
dy is equal to integral definite minus போட்டுக்கணும் minus வந்து போட்டுக்கணும் இங்க g power x இங்க dx அப்ப இதுக்கு நமக்கு என்ன ஒரு log வருமா so log of 1 plus y equal to minus இங்க g power x இந்த plus b இருக்கு so minus இது சேர்க்கிறோம்னா plus ஆயிடும் so the answer வந்து log of 1 plus y plus e power x equal to c. So the answer is பார்த்தீங்க log of 1 plus y இது எது கரெக்ட் புக்ல இருக்குது இந்த அர்த்தம் மைனஸ் இந்த சைடு வரும். So அடுத்த question next video ல பார்ப்போம்.